வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் 2018 சமூக சேவை தேசகீர்த்தி நாமம். இலங்கையில் இவ்விருது பெற்றுள்ள ஒரே முஸ்லிம் பெண் தொடர்பான தகவலை தொடர்ந்து பார்ப்போம். இலங்கை அக்குரணியைச் சேர்ந்த அப்துல் ஹாதர் அப்துல் ரசாக் சோக் ஹஃபீம் மௌலானா தம்பதிகளின் புதல்வியாம் பாத்திமா சீமாரா. அண்மையில் தேசகீர்த்தி அரசு தேசிய விருது 2018 பெற்று கௌரவிக்கப்பட்டார். இவரது உயர்ந்த சமூக சேவை பணிகளை கௌரவித்து இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையில் வாழ்ந்து வரும் இவ்விருது பெற்றுள்ள ஒரே முஸ்லிம் பெண் என்ற பெருமையும் இவருக்கு கிடைத்திருக்கின்றது. ஊதாப்பூ என்ற புனைப்பெயரில் இலக்கிய உலகில் பிரகாசித்து வரும் சிமாரா அலி 1984 மூன்றாம் மாதம் 21 பிறந்தார். கொழும்பு பாத்திமா முஸ்லீம் மகளிர் கல்லூரியில் தரம் 8 வரை பயின்ற இவர் பின்னர் மடவளவை மதீனா மத்திய கல்லூரியில் உயர்தரம் வரை கல்வியை தொடர்ந்தார். பின்னர் கணனி மென்பொருளாளராக பட்டப்படிப்பை முடித்ததுடன் ஏஎம்ஐ பாடநெறியை வெற்றிகரமாக பூர்த்தி செய்தார். அல் அஸ்டபியா பாலர் பாடசாலை ஆசிரியராக இவர் 2001 தொடக்கம் 2002 வரை காலப்பகுதியில் பணிபுரிந்துள்ளார். பின்னர் எம்எம்எஸ் சரக்கு சேவை நிறுவனத்தில் உதவி முகாமையாளர் பதவி வகித்த இவர் தற்போது நாடாளுமன்ற மறுசீரமைப்பு மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் தகவல் திணைக்களத்தில் சமூக சேவை மற்றும் மனித உரிமை பெண்களுக்கான நிர்வாக அதிகாரியாகவும் செயற்படுகின்றார். பித்துப தீபம் அப்துல் ஹாதர் புலவரின் பேத்தி என்று தன்னை அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சியுறும் சீமாரா 2003 ஆகஸ்ட் 7 மனப்பந்தலில் தன்னுடன் இணைந்த அலி உல் அக்பருடன் அன்பில் 5 பிள்ளைகள் சகிதம் கொழும்பில் வாழ்ந்து வருகின்றார். குறும் திரைப்படம் மற்றும் இருவட்டுகளுக்கு பாடல் எழுதுவதில் சிறந்த திறன்களை வெளிப்படுத்தும் இவர் தென்னிந்தியாவில் தனது கைவரிசையை காட்டி வருகின்றார். பத்திரிகை மற்றும் சஞ்சிகைகளுக்கு கவிதை கட்டுரை விமர்சனங்கள் குறிப்புகள் எழுதுவதுடன் வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் ஒலி ஒளிபரப்புகளில் அறிவிப்பு கதை மற்றும் கவிதை நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் பங்களிக்கின்றார். 20 மேலாக தவமாய் தவமிருந்து எழுதிய கரியை தழுவும் அலைகள் என்னும் தனது முதல் கவிதை நூலை கடந்த ஆண்டு 2017 நவம்பரில் கொழும்பு அல் ஹிதயா பாடசாலை மண்டபத்தில் வெளியீடு செய்தார். கல்வியை பாதியில் இழந்த மாணவர்களுக்கான தேவைகளை கண்டறிந்து அதற்கான செயற்பாடுகளில் அடுத்து களமிறங்க எண்ணியுள்ளதாக சீமாரா இலக்கிய துறையில் தொடர்ந்தும் தனது மேலான பங்களிப்புகளை வழங்க உத்தேசித்திருக்கின்றார். 2002 மற்றும் 2016 நடைபெற்ற உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடுகளில் பேராளராக பங்கு பெற்று விருதும் பெற்ற சீமாரா சிறுவயது முதலே ஆசை வைத்த வழக்கறிஞர் தொழிலுக்கு தன்னால் செல்ல முடியாமல் போனமையை இன்னும் கவலையுடன் நினைவு கூறுகின்றார். எதிர்பார்ப்புகளில் தொலைத்த பலத்தை எதிர்காலம் அவருக்கு வழங்க வாழ்த்துக்கள் என்று நாங்கள் பார்த்த விடயம். 2018 சமூக சேவை தேசகீர்த்தி நாமம் இலங்கையில் இவ்விருது பெற்ற ஒரே முஸ்லிம் பெண் தொடர்பான தகவலை தந்திருந்தோம். நாமும் அந்த பெண்மணியை வாழ்த்துவோம். நன்றி.